வெல்கம் டு மணி மாஸ்க். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டன்சோ ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டன்சோ டெய்லி. ஸோ அந்த டன்சோ டெய்லி இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கிராசரி எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் பண்ண 19 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து கிராசரி பொருள் எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்து பீட்டா மோடில் பெங்களூரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட காம்படிட்டரான ஸ்விக்கியுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிராசரி ஆப்பை வந்து லான்ச் பண்ணி ஒரு 8 சிட்டிஸில் வந்து அவங்க வந்து இப்போ சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி க்ரோஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா 15 minutes அப்படின்னு சொல்லிட்டு கிராசரி வந்து டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட டைம் அவங்க ரெடியூஸ் பண்ணி இப்போ 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஆன்லைன் கிராசரிக்கான ஒரு டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாக போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட எல்லா அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏர்டெல். இவங்க August 29th அன்றைக்கி இவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து நடக்க போகுது. இதில் நிறைய முக்கிய முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட டேரிஃப் பிளான்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வர்றதுனால இவங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2 providers தான் வந்து இப்போ மேஜராக வந்து சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரெடிங்டன் இந்தியா. இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட 39 crore ஷேர்ஸை அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸாக கொடுக்க போகிறதான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கிட்டத்தட்ட வந்து 168% மேலே வந்து க்ரோத் வந்து இவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட ஸ்டாக் எல்லாமே அப்கமிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா விப்ரோ. ஸோ விப்ரோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இயான் அப்படிங்கிற கம்பெனியோட ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கிற டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான ப்ராஜெக்டை வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நியூவாக வந்து ஒரு டெலிவரி சென்டரையும் வந்து ஷிராவுட் அப்படிங்கிற பிளேஸ்லேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இவங்களோட ரெவன்யூ வந்து அப்கமிங்கில் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இவங்க ஸ்டாக்குமே வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா காவேரி சீட். இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேரை வந்து பைபேக் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 120 crore சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற ப்ரைஸை விட ஒரு 2% வந்து வேல்யூ கொடுத்து வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட ஸ்டாக் வந்து இன்னுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இன். இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ரேட்டிங்கில் வந்து Tier 2 AA+ ஸ்டேபிள் அப்படிங்கிற ரேட்டிங் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இந்த ஸ்டாக்கை என்னோட விஷ்லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி அனலைஸ் பண்ண இந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மணி மாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்தர் அப்டேட்ஸுக்கு மணி மாஸ்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.